everyone and welcome to the channel Bindigirl. So ellar eppadi irukinga? So innikku video la main paaka porom appadi pathina oru new product oda review dhaan ungalukku share panna poren. Review la enoda result enak eppadi irundhuchu abingiradha ungalukku share panna poren. Actually idhu new product kedaiyadhu, enakku new product, but market la vandu romba pala varshangal vandu aayiruchu. Nariya per vandu use panni reviews kuduthu neenga paathirupinga. So enakku oru aarvam idha vaangi try pannalam, try panna eppadi irukku nu paakalam. Adha vandu romba nalla irundha ungalukku share pannalam appdi nenchittu na vandu idhu vaangi irundhen. So enna nu pathina Himalaya oda neem purifying facewash. So idhu vandu pathina neem irukku. So neem irukkakoodiya facewash ellame na try pannirken. So idhukku munadi pathina aroma magic oda neem and tea facewash, adhu vandu na ellarku recommend pannakoodiya oru facewash. Adukapram biotique oda neem facewashum na try panna. So idhu vandu Himalaya oda neem facewash. Idhu eppadi irukku abingiradha indha video la paakka porom. So idhukku munadi pathina wow facewash oda review kuduthen, apple cider vinegar oda review vandu kuduthen. So adu kuduthu mudichadukapram adha vittiten, adha vittittu next vandu idhu try panna. So idhu ellathukkume reviews kudukano abingiradhukaga dhaan na vandu maathite iruken. So neengalum maathikitte irukano appdin solli artham kedaiyadhu. So enoda vela andha maathiri. So adanal na over ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு 1 month போல் ட்ரை பண்ணிட்டு தான் நான் வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோ போட்டு ஆக்சுவலி 1 month ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது. சரி அதுக்குள்ளே வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷோட ரிவ்யூ வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்யூரிஃபையிங் நீம் ஃபேஸ் வாஷ் ப்ரிவென்ட் பிம்பிள் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீம் அண்ட் டேர்மரிக் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 50 ml ஒரு ஃபேஸ் வாஷ். இது வந்து ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து 62 rupees அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில, நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் போடும்போது ஓப்பனாக சொல்லணும், எனக்கு ஒன்றுமே தெரியல. ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபேஸ் வாஷ் போடும்போது பயங்கரமான ஒரு ஜென்டிலான ஒரு ஃபேஸ் வாஷ். இதை ஃபேஸ் வாஷ் மாதிரி, அதாவது ஃபேஸில் போட்டோடனே அப்படியே 2 நாள் ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிச்சு, அப்படி தெரியவே இல்லை. எனக்கு இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருந்தது. பட் ஸ்கின் வந்து சூப்பராக டெவலப் ஆகுதுங்க. நமக்கு அந்த பிக்மெண்டேஷன், அந்த அங்கங்கே கருப்பாக இருக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய தழும்பு இருக்கிறது, ரொம்ப நாள் பட்ட தழும்பு இருக்குது, பிம்பிள் போச்சுன்னா தழும்பாகும் இல்லையா. ஸோ அது, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இனிமேல் பிம்பிள் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து போட்டோடனே அப்படியே ப்ரைட்டாக அப்படிலாம் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் இருக்காது. அதாவது ரொம்ப சூப்பர் க்ளீனாக, சம்டைம்ஸ் வந்து சூப்பர் ட்ரை ஆயிரும் நம்மளோட ஸ்கின்னு, அப்படி க்ளீன் பண்ணும் சில ஃபேஸ் வாஷ், அந்த மாதிரி இது கிடையாது. இது வந்து ஒரு ஜென்டிலான ஃபேஸ் வாஷ், ரொம்ப 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 ஜென்டிலாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு கிரேஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் வீடியோஸ் நிறையா பார்த்தா தெரியும், இது வரைக்கும் 3-4 பஞ்ச் ஆஃப் ஃபேஸ் வாஷஸோட ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஏன்னா ஸ்கின் கேர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸ்கின் கேர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளோட ஸ்கின் நல்லாயிருக்கும், எப்பவுமே நல்லாயிருக்கும். ஆல் டைம் வந்து நம்ம மேக்கப் வந்து ட்ரஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ மேக்கப் வந்து முக்கியம் தான், வெளியெங்கேயா போனால் மேக்கப் போடுறோம். பட் மேக்கப்புக்குமே ஒரு பேஸாக வந்து நம்மளோட ஸ்கின் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா அழகாக மேக்கப் போடலாம், ஈவனாக வந்து மேக்கப் போடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் முக்கியம். ஸ்கின் கேர்லேயே ரொம்ப முக்கியம் என்ன பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ். ஸோ அதனால் எனக்கு ஃபேஸ் வாஷ் நிறைய ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது, எப்படி ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் வந்து எந்த மாதிரி இருக்குது கம்பேரிஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் செட்டாஃபில் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும், அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒன்றுமே இருக்காது. அது ஃபேஸில் போட்டோன்னா நமக்கு அவ்வளோ ஜென்டில் கிளென்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, அது காரணமே அதான், அவ்வளோ ஒன்றுமே இருக்காது. ஏதோ ஃபேஸ் வாஷ் போட்டோமா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லை, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நான் இந்த ஹிமாலயாவோட நீம் ஃபேஸ் வாஷ் சொல்வேன். ஏன்னா இதுவும் அவ்வளோ ஜென்டிலாக இருக்குது, பட் இதில் வந்து கொஞ்சம் நுர வரும். அந்த செட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வராது, ரொம்ப நிறைய வராது, அப்படியே ஒன்றுமே இருக்காது, போட்டோமா இல்லையா ஃபேஸில் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். அப்படியே நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நுர வரும், ஆனால் வந்து செட் ஆஃபில் மாதிரியே தான் அவனை வந்து ஆக்சுவலி செட் ஆஃபிலையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அது வேறு மாதிரி ஒரு ஒரு மெடிக்கல் ஒரு டேப்லெட் ஸ்மெல் அந்த மாதிரி தான் அதில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நீம் ஸ்மெல் வரும். இது நார்மல் ஃபேஸ் வாஷோட தான், பட் நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ அதோட டெக்ஸ்சர் சொல்கிறேன், ஃபேஸில் போட்டோடனே வந்து நமக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது, ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் தான் நானும் சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து ஜென்டிலாக இருக்குது. அண்ட் இதோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது, கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ வந்து கொஞ்சம் பொறுமையாக ஒரு மாதம் போல் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிங்க, இல்லை ஒரு டியூப் நீங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிசல்ட் தெரியும்னு சொல்லுவேன். எனக்கும் அப்படி தான் இருந்தது, பாதியில் நிப்பாட்டி இல்லாமல் இது என்ன ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் இருந்துச்சு. பட் இல்லை ட்ரை பண்ணலான்னு சொல்லி அப்படியே போய் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து முந்திக்கு இப்போ வந்து சூப்பராக வந்து ஸ்கின் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ நிறையா ஸ்கின் கேர் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதில் மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயாவோட நீம் ஃபேஸ் வாஷ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபேஸ் வாஷ் தான் முக்கியம், அதுக்கப்புறம் என்ன போடுறோமோ அது அதுக்கப்புறம் தான். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் நமக்கு ஸ்கின்ல முதல்ல காலையில் எழுந்ததும் போடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமானது, எல்லா ஸ்கின் டைப்பும் நீங்கள் போடலாம். ஸோ உங்களோட ஸ்கின் வந்து ஓவரால்
ஆயிலி ஸ்கின் அப்படின்னா இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஜென்டிலாக இருக்குது, அதனால சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆயில் போகணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அரோமா மேஜிக்கோட டீ ட்ரீ அண்ட் நீமன் டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ், ஸோ அது வந்து யூஸ் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி டப்புன்னு ரிசல்ட் இருக்கும். அப்படியே உடனே வந்து கொஞ்சம் ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அந்த மாதிரி பண்ணிடும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் அது நீங்கள் போகலாம். உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபேஸ் வாஷ், பட் நீம் இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் போங்க. அதே மாதிரி ஸோ என்னோடய ஸ்கின் வந்து பாருங்கள், இப்போ நான் மேக்கப் எதுவுமே போடல, ஜஸ்ட் லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருக்கேன், போட்டு வச்சுருக்கேன், லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய ஸ்கின் வந்து அந்த பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ரொம்ப வாய் சுற்றி கருப்பாக இருக்குது, எங்கேயோ கருப்பாக இருக்குது, ஃபேஸில் இருக்கும் இல்லையா ஏதோ ஒன்று டல்லாக இருக்குது அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிரைட்டாக ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் பிரைட்டான ஃபீல், எல்லாமே ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்லுவேன். அண்ட் ஸ்கார்ஸ் ரொம்ப அழகாக வந்து குட்டி குட்டி தழும்பு வந்து எல்லாருக்குமே இருக்கும், ஸோ அதை வந்து சூப்பராக சரி பண்ணுது. ஸோ எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் உண்மையிலேயே இந்த ஃபேஸ் வாஷை பற்றி ஒரு மாதம் கழித்து இப்படி பேசுவேன் அப்படின்னு நானே நினைக்கல. என்னடா இது வேலையே செய்யலை அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் ஸ்டார்டிங்லேயே இருந்துச்சு. ஏன்னா போட்டோடனே அப்படியே 10 நாளில் ரிசல்ட் தெரிஞ்சிச்சு, 1 வீக்கில் ரிசல்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷில் எனக்கு அப்படி தெரியல. என்னோடய ஸ்கின் டைப்னால அப்படி எனக்கு தெரியலையான்னு தெரியல, பட் எனக்கு அந்த மாதிரி தெரியல. எனக்கு வந்து 1 மந்த் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபேஸ் வாஷோட ரிசல்ட் வந்து எனக்கு சூப்பராக தெரிஞ்சுது. அண்ட் இப்போ ரொம்ப நல்லா வந்து என்னோடய ஸ்கின் இம்ப்ரூவ் ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணம். இதை வந்து ஆக்சுவலி நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து 1 மினிட்குள்ளே நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிடுவோம். 1 நிமிஷம் எடுப்போம், நல்லா வந்து மசாஜ் பண்ணுவோம், தென் ஃபேஸை வாஷ் பண்ணுவோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து டைமர் கூட வச்சுக்கோங்க, 50 செகண்ட் வந்து நீங்கள் ஃபேஸில் நல்லா வந்து பேக் மாதிரி போட்டுட்டு, அதாவது நல்லா ஃபேஸ் வாஷ் போட்டு ரப் பண்ணிவிட்டு தென் வந்து டைமர் செட் பண்ணிக்கோங்க. 50 செகண்ட் மட்டும் ஃபேஸில் விட்டுட்டு தென் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிம்பிள் இருக்குது அப்படின்னா சரியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஏன்னா ரொம்ப அதிகமான டைம் வந்து நம்ம ஃபேஸில் வச்சாலும் அது நமக்கு ப்ராப்ளம்னா ட்ரை ஆகிறது, ட்ரை ஆயிரும் ஸ்கின். அதனால் சொல்கிறேன், ரொம்ப பிம்பிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 50 செகண்ட் போல் ஃபேஸ் வாஷில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தென் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஒரு 50 செகண்ட் டைமர் செட் பண்ணிட்டு அண்ட் 50 செகண்ட்க்கு அப்புறம் வந்துட்டு ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வர வர உங்களுக்கு ஓவர் பிம்பிள் இருக்கும்ல, அது வந்து சரியாயிடும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் என்னோடய ஃபேஸில். ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான், கொஞ்சமாக நம்மளோட கையில் எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து காமிக்கிறேன் இது எப்படி கலரண்ட்டாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள். க்ரீன் கலரில் வரும் நமக்கு. ஸோ இது அளவுக்கு நமக்கு ஃபேஸ் வாஷ் எடுத்தால் போதும், ஃபுல் ஃபேஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஸ்கின்னை வந்து ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸையும் லைட்டாக ஈரப்படுத்திக்கோங்க. அண்ட் வந்து நம்மளோட ஃபேஸ் வாஷ்லேயும் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அண்ட் தென் வந்து ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நுரை வந்து அதிகமாக வராது, லைட்டாக தான் வரும். இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 50 செகண்ட் டைமர் செட் பண்ணிவிட்டு தென் விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஓவர் பிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னா ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்களா தென் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பக்கத்தில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு நல்லா வந்து ஒரு சாஃப்ட் ஃபீல் இருக்கும், சாஃப்டாக இருக்கும் பட் ட்ரை ஆகாது ஸ்கின் அந்த மாதிரி. ஸோ இந்த 2 விதமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னா இல்லை எனக்கு லைட்டாக தான் தழும்பு இருக்குது, லைட்டாக தான் வந்து என்னோடய ஸ்கின் வந்து பிக்மெண்டேஷனாக இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வர வர உங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்ளமே சரியாயிருன்னு சொல்லுவேன். எல்லாத்துக்குமே இதில் ரிசல்ட்ஸ் இருக்குது, பட் ஆயிலி ஸ்கின்னாக மட்டும் நீங்கள் இன்னொரு ஃபேஸ் வாஷ் போய்க்கோங்க. அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெரிட்ஸு. ஸோ டிமெரிட் சொல்லணும் இதில், இது நல்லாவே இல்லைப்பா அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலரண்ட் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் க்ரீனாக தான் வரும், நமக்கு ஃபேஸ் வாஷ் கையில் ஊற்றும் போது க்ரீனாக வரும், பிளெயினாக டிரான்ஸ்பரண்டாக இல்லை, கொஞ்சம் கலரண்ட் இருக்குது. பட் அது அவ்வளோ தூரத்துக்கு ஒன்றும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தலை, ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது வந்து ஒரு கலரண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் தான். அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை. ஃப்ரேக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த ஃபேஸ் வாஷில் அப்படின்னா அது கண்டிப்பாக சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு செட் ஆகாது. ஸோ அது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ஃப்ரேக்ரன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் வந்து செட் ஆகாது, எரிச்சல் ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆனால் இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆக்சுவலி
ரொம்ப மைல்டாக தான் இருக்குது அண்ட் ஒரு நீம் ஃப்ளேவர் தான் நமக்கு வருது. ஸோ அதனால் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் ட்ரை பண்ணலாம், ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ஸோ இந்த ஃபேஸ் வாஷோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 ரூபீஸ். ஸோ இது வந்து ஆன்லைனில் நமக்கு டபுளாக கிடைக்குது, பட் மெடிக்கலில் போனீங்கன்னா நமக்கு வந்து 65 ரூபீஸ்க்கு தனியாகவே கிடைக்குது. ஸோ மெடிக்கலில் வாங்குறது தான் பெட்டர்னு சொல்லுவேன். ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ரெண்டாக தான் கிடைக்குது, ரெண்டு சேர்ந்து 120 அந்த மாதிரி தான் நமக்கு வந்து வாங்குற மாதிரி கிடைக்கு. நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முக்கியமான விஷயம், ஒரு ரெண்டு ஹெல்ப் வந்து உங்ககிட்ட கேட்க போகிறேன். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வீடியோ பண்ணும் அப்படின்னு தோணுச்சு, ஏதாவது டாபிக் நான் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தவறாமல் எந்த வீடியோவிலனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்ப்பேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், என்ன வீடியோ இது பண்ணலாம், இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வேணாலும் சொல்லுங்கள். ஸோ நான் அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கி அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட அதோட ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு ஹெல்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறாமல் நம்மளுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலும் தவறாமல் நம்ம வீடியோஸ் வந்து பாருங்கள், உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிளானிங்கில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 1 மந்த்க்கு அப்புறம் இந்த ஃபேஸ் வாஷ் ரிவ்யூ கொடுக்குறதுக்காக 1 மந்த் முன்னாடியே வந்து இதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ 1 மந்த் வெயிட் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கனால ஸோ ப்ளீஸ் நீங்களும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் எல்லாத்தரும் வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.